அனைவருக்கும் வணக்கம். உணவு உண்ணும்போது சரியான திசை என்ன, எந்த திசையில் அமர்ந்த உணவு உண்டால் அதற்கான பலன்கள் என்ன, உணவில் எந்த உணவில் ஆரம்பித்து எந்த உணவில் முடிக்க வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், இது போல பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. ரொம்ப அற்புதமான ஒரு தகவலுங்க, நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நான் சொல்ல போகிற எல்லா தகவலுமே முன்னோர்கள் வந்து சொன்ன விஷயந்தான். ஆசாரக்கோவை என்ற நூலிலிருந்தும் பதார்த்த குண சிந்தாமணி போன்ற அரிய நூல்களிலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். உணவு உண்ணும்போது எப்படியெல்லாம் உணவு உண்ணணும் முதல் தெரிஞ்சுக்கலாம். நின்றுக்கிட்டோ படுத்துக்கிட்டோ நடந்துக்கிட்டோ உணவு உண்ணக்கூடாது. நாம் தூங்குற மெத்தையிலேயோ அதாவது பெட்டு மேலேயோ உட்காந்துக்கிட்டோ உணவு உண்ணக்கூடாது. சாய்ந்து கொண்டு கூட உணவு உண்ணக்கூடாது. இது போல் நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவு செரிமானத்திற்கு பிரச்சனைகள் ஏற்படும். உணவு உண்ணும்போது எப்படி உணவு உட்கொள்ளணும் அப்படின்னா தரையில் அமர்ந்து சப்ளாங்கோல் போட்டு தான் உணவு உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆசனத்துக்கு சமம். அந்த ஆசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாசனா முறை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம உட்கார்ந்து உணவு உண்டோம் அப்படின்னா அதனால் என்ன நன்மைகள் தெரியுமா, நம்ம இரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழே போகாது. அதனால் வயிற்று பகுதிக்கு அதிக இரத்த ஓட்டம் சென்று செரிமானத்திற்கு அதிகமாக உதவியாக இருக்கும். அதனால தான் தரையில் உட்கார்ந்து சப்ளாங்கோல் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. அதாவது சம்மணங்கால் போட்டு சாப்பிட வேண்டும். டைனிங் டேபிள் முறை எல்லாமே வந்து அயல்நாட்டுக்காரனுடைய முறை. அந்த முறையை நாம் பயன்படுத்தக்கூடாது. கூழானாலும் குளித்து குடி, கஞ்சையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு பாமரனுக்கே புரியக்கூடிய ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு உணவு அருந்தும்போது நம்ம உடல்நிலை வெப்பநிலை வந்து சீராக சரி செய்யப்படும். உணவு உட்பதற்கும் குளிப்பதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னா நம்ம உடல் வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா உடல் செரிமானத்துக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் உடல் அழுக்கு என்பது வெப்பத்தையும் சார்ந்தது தான். குளிக்கும்போது வெப்பமான அழுக்கு வந்து வெளியேற்றப்படும். அதனால் உடல் வெப்பநிலை சீராக்கப்படும். அந்த சீரான வெப்பநிலை வந்து அந்த உடல் வெப்பநிலை வந்து செரிமானத்துக்கு உறுதுணையாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு குளித்தோம் அப்படின்னா உடல் வெப்பநிலையில் மாறுதல் ஏற்படும். அதனால் செரிமான பிரச்சனை ஏற்படும். இதனால் சரியாக செரிமானம் ஆகாது, உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் குளிச்சுட்டு தான் நாம் சாப்பிட்ணும், கழி கழுவிட்டு தான் சாப்பிட்ணும். சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதில் ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சாப்பாடு வாயில் இருக்கும்போதும் நம்ம விழுங்கும் போதும் பேசக்கூடாது. ஆனால் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு பொதுவாக நம்ம சொல்லக்கூடாது. வாயில் சாப்பாடு இருக்கும்போது நம்ம பேசினாலோ இல்லை முழுங்கும் போது பேசினாலோ நம்மளுக்கு புறை ஏறிடும். இதனால் நம்மளுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஏன் அப்படின்னா உணவு குழாயும் சுவாச குழாய்க்கும் இடையே ஒரு வால்வு இருக்கும். இந்த வால்வு நம்ம பேசும்போது அந்த வால்வு ஓப்பன் ஆகி நுரையீரலுக்கு காற்று வெளியே வரும். நம்ம உண்ணும்போது அந்த சுவாச குழாய் அடைபட்டு அந்த உணவு வந்து இறைப்பை வழியாக உள்ளே போகும். ஸோ அட் எ டைமில் ரெண்டுமே செயல்பட்டுச்சு அப்படின்னா சிக்கல் ஏற்படும். அதனால தான் சாப்பிடும்போதும் உணவு முழுங்கும் போதும் பேசக்கூடாது. மற்றபடி நீங்கள் ரெண்டுமே செய்யலை அப்படின்னா வாய்க்குள் உணவு இல்லாத போதும் நீங்கள் முழுங்காத போதும் நீங்கள் பேசலாம். சாப்பிடும்போது எந்த திசையில் அமர்ந்து உணவு உட்கொண்டால் சிறந்தது அப்படின்னு பார்ப்போம். கிழக்கு திசையில் அமர்ந்து நம்ம உணவு உட்கொண்டோம் அப்படின்னா நல்ல கல்வி ஞானம் கிடைக்கும். மேலும் நம்மளுக்கு வந்து ஆயுள் விருத்தி ஏற்படும். இந்த கிழக்கு திசைன்றது யாரை குறிக்குது அப்படின்னா கிழக்கு திசைன்றது சூரியன் உதிக்கும் திசை. அதனால் இந்திர பகவானுக்கு உரியாது. இந்த திசையில் அமர்ந்து நம்ம சாப்பிடும்போது சிறந்த ஞானம் கல்வி கிடைக்கும், நீண்ட ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு திசையில் அமர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் சிறப்பான ஒரு திசைன்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம செல்வம் பெருகும், நம்முடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கு திசையில் நாம் அமர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அழியாத புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு திசையில் மட்டும் அமர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம அமர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நோய்கள் ஏற்படும், சாப்பிட்ட உணவு செரிமானம் ஏற்படாது, நம்முடைய ஆயுள் குறையும் அப்படின்றாங்க. ஒருவேளை நாம் எதிரெதிர் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் எந்தவித தோஷமும் கிடையாது. அது கிழக்காக இருந்தாலும் வடக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதிரெதிர் உட்கார்ந்து நீங்கள் சாப்பிட்லாம். அது ஹோட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஏதாவது சிறப்பு விசேஷங்களில் நீங்கள் எதிரெதிர் உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த தோஷமும் ஏற்படாது. மேலும் வீடுகளில் நீங்கள் எதிரெதிர் உட்காந்து சாப்பிட்லாம், சர்க்கிளாகவும் உட்காந்து சாப்பிட்லாம், அதிலும் எந்த தோஷமும் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள் ஒன்றாக உட்கார்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி நல்ல வலிமையும் ஆரோக்கியமும் தரும். அதனால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடும் முறை அப்படின்னு நான் ஒன்று சொல்லிடுறேன். இனிப்பில் ஆரம்பித்து கசப்பில் முடிக்க வேண்டும்.
அதாவது சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா இனிப்பு சம்மந்தமான பொருட்களை தான் நம்ம எடுத்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இயல்பான ஒரு விஷயம் என்னென்னா இனிப்பு பார்க்கும்போது எச்சில் ஊறும். அப்படி எச்சில் ஊறும்போது அந்த எச்சில் மூலம் செரிமானத்திற்கு ஊக்குவிக்க உறுதுணையாக இருக்கும். ஸோ அதனால் இனிப்பில் நீங்கள் ஆரம்பிக்கணும். முடிக்கும்போது கசப்பில் முடிக்கணும் அப்படின்றாங்க. கசப்பு தரக்கூடிய உணவை நீங்கள் எடுத்துக்கணும். நாம் சாப்பிடும்போது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். இதனுடைய அளவை குறைப்பதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் நம்ம கசப்பை எடுத்துக்கணும். இதுக்கு நேர்மாறாக நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை நோய் நம்மளுக்கு வரும். அதனால் ஆரம்பத்தில் இனிப்பும் முடிவில் கசப்பும் என்பது சரியான ஒரு விருந்துக்கு உகந்தது. சாப்பிடும்போது கை ஊனி சாப்பிடக்கூடாது. இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்? நின்றுட்டு சாப்பிட்டா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா நம்ம உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரத்த ஓட்டம் இடுப்பு கீழே போகாது. அதனால் ரத்தம் என்னாகும் அப்படின்னா இறப்பை குடல் இந்த பகுதியில் வந்து அதிகமாக செலுத்தப்படும். இதனால் வந்து செரிமானத்துக்கு நன்கு ஊக்குவிக்கப்படும். ஒருவேளை நம்ம நின்றுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழே போகும். அதனால் செரிமானம் பாதிக்கப்படும். அதே போல் கையை ஊனிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பகுதியில் ரத்த ஓட்டம் அதிகமாக செலுத்தப்படும். அதனால் இறப்பைக்கு போக வேண்டிய ரத்தத்தின் அளவு குறையும். இதனால் செரிமானத்திற்கு பாதிப்பும் ஏற்படும். இதனால் நம்ம சாப்பிடும்போது கையை ஊனிட்டு சாப்பிடக்கூடாது. மடிமேல் வச்சுட்டு சாப்பிடணும். நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ சாப்பிடக்கூடாது. நல்லா உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்றாங்க. மேலும் சாப்பிடும்போது டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் உணவில் முழு கவனத்துடன் சாப்பிட வேண்டும். எவ்வளோ அளவு சாப்பிட்றோம், சாப்பிடும்போது ஏதாவது பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சாப்பிடணும். ஸோ அதனால தான் நம்முடைய கவனமும் சிந்தனையும் சாப்பாட்டில் இருக்கணும் அப்படின்றாங்க. அதே போல் சாப்பிடும்போது அளவாக சாப்பிட வேண்டும். நம்முடைய உள்ளங்கையில் படும் அளவுக்கு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா அளவு மீறி சாப்பிடுவோம். இதனால் உடல் பருமனம் ஏற்படும். இதனால் மூட்டு வலி ஏற்படும். அதனால் சாப்பிடும்போது அளவாக சாப்பிட வேண்டும். இந்த பதிவில் நம்ம சாப்பிடுவதற்கு முன் என்ன செய்யணும், சாப்பிடும்போது என்ன செய்ய வேண்டும், எப்படி அமர்ந்து சாப்பிட வேண்டும், எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும், சாப்பிடுவதற்கு முதலில் எந்த உணவில் ஆரம்பித்து எந்த உணவில் முடிக்க வேண்டும் என்ற பல தகவலை நாம் பார்த்தோம். இது எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட்டீங்க, நீங்கள் சாப்பிடும்போது எந்த உணவிலிருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சாப்பிடும்போது இனிப்பு கடைசியாகவும் இல்லை வேறு ஏதாவது உணவு ஆரம்பத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க, இனிப்பை முதல்ல எடுத்துக்கோங்க, கசப்பை கடைசியாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.